வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் சிறுநீர் தகவலை பகிர்வது டாக்டர் கமல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி புவனேஸ்வர் அங்கே தான் வந்து இந்த கால் ஃபார் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நான் டீச்சிங்க்கான கால் ஃபார், அதாவது நான் டீச்சிங் இல்லாமல் நான் டீச்சிங்கான கால் ஃபார், இதில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாப் கால் ஃபார் வந்திருக்கு. மொத்தம் ரெண்டு கால் ஃபார் வந்திருக்கு. ஸோ ரெண்டு கால் ஃபாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு பெரிய லெந்தியாக போகும். அதனால் எது முக்கியமான வேக்கன்சிஸ் அதனுடைய கண்டிஷன்ஸ் மட்டும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மற்றபடி ஃபுல் நோட்டிஃபிகேஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருப்பேன். ஸோ வேணும்னா நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அந்த டைம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்ச் யூஸ்ஃபுல்லாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் ஐஐடி புவனேஸ்வர் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி புவனேஸ்வர்ன்ற அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட் உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்களுடைய ஆர்கனைசேஷன், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் அப்படின்ருக்கு, அப்படி இல்லைனா அந்த நியூஸ் அண்ட் அப்டேட்ஸில் அந்த வேகன்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைனா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் அட் ஐஐடி பிபிஎஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் எதில் வேணாலும் நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஜாப்ஸ் அப்படின்றதில் உள்ளே போகிறேன். இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா ரீசெண்டாக ரெண்டு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வேகன்சி ஃபார் நான் டீச்சிங் போஸ்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டெபுடேஷன் பேசிஸ்ன்னு சொல்லி, இது வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்துங்க. இது நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் நம்பர் 2. இது வந்து நான் டீச்சிங் 2022 20/5/22. இன்னொரு வேகன்சி ஆஃப் நான் டீச்சிங் போஸ்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டெபுடேஷன் பேசிஸ், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து இது 01 நான் டீச்சிங் 2022, டேட் வந்து 4/5. ஸோ ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் டீச்சிங், இதில் வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நம்ம என்னன்றது பார்ப்போம் டீட்டெயிலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நான் டீச்சிங் இந்த ஃபஸ்ட்டு டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 4/5 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட்டு உங்களுக்கு வரும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும், அந்த அப்ளை நவுன் இருக்குது, இதை பின்னாடி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒவ்வொன்றா பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4/4 கொடுத்ததை நம்ம பார்ப்போம். ஸோ 4/4 கொடுத்த, அதாவது 4/4 அட்வர்டைஸ்மெண்ட் வந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நான் டீச்சிங் தான் கேட்டிருக்காங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரெஜிஸ்டார், டெப்டி ரெஜிஸ்டார், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சிவில், இதில் வந்து ஒரு வேக்கன்சி, ஒன்றுமே வந்து அன்ரிசர்வ்டு தான். லெவல் 11 பே மேட்ரிக்ஸ் வந்து 67லேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம். அப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டார், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ இருந்தாலே அப்ளை பண்ணலாம் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டார் இதுக்கு எல்லாத்துக்கும். இது வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், இது வேறு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லீகல் ஆஃபீஸர், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம், இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் யார் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சிருக்கீங்களோ அவங்க வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இது எல்லாமே அவங்களுக்கான போஸ்ட்டு எல்லாமே ஒன்று ஒன்று இருக்குது. அப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் 1, அப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் படித்தவங்களுக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வெப் டெவலப்பரும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜூனியர் டெக்னீஷியன் சிஸ்டம், ஜூனியர் டெக்னீஷியன் நெட்ஒர்க், இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க இல்லை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவிலுக்கு இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இருக்குது, அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இன்னொரு ஜாப் கால் ஃபார் தான் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ரீஸ்டார் இதுக்கு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸிகூட்டிவ் சிவில் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 11 67,000லேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபீஸ் பேமெண்ட் உங்களுக்கு சம்பளம் வரும், ப்ளஸ் அதர் அலவன்சஸும் இருக்குது. இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான், 45 வயசு அதிகபட்ச வயசு, பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கணும், மொத்தமாக உங்களுக்கு ஒரு 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அனலாக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியராக பே லெவல் பே 10 ஒரு 5 இயர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ஆர்கனைசேஷனோ பப்ளிக் செக்டர்லையோ அட்டானமஸ் பாடிலையோ எங்கேயாவது நீங்கள் அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் தான் நீங்கள் அப்ளை பண்ணலான் இருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டார், அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டார், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ், நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், இது வந்து பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இசிஇ படிச்சிருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க்குமே பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிஐ இசிஐ படித்தவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குமே வந்து நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லெவல் 10ன்றப்ப ஒரு 3 இயர்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இதுவும் பிஇ பிடெக் சிஎஸ்சி ஐடிஐ இசிஐ அப்ளை பண்ணலாம். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 6 பே மேட்ரிக்ஸ், இது ஏஜ் அதிகபட்சம் 35 வயசு இருக்கலாம். இதில் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரியோ டிப்ளமோ எது வேணாலும் படிச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுன்றாங்க. டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கும் அதே கேட்டகரி தான், பிஇ இல்லைனா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதேமாதிரி என்னென்ன எக்ஸிக்யூஷன் இருக்காங்க, 1 இயர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா 1 இயர் உங்களுக்கு அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், டிப்ளமோ வந்தால் 3 இயர்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லைனா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லைனா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதாவது சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதேமாதிரி படிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 1-2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்டு இதுவுமே வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை 3 இயர் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தால் போதும், ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெட்ஒர்க்குக்கும் அதே கண்டிஷன்ஸ் தான். இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா போதும், 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் அவங்க கொடுத்துருக்க கால் ஃபார் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13/6/2025 ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா 3/6. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை சாஃப்ட் காப்பி ஃபில் பண்ணி அனுப்பணும், அதுக்கப்புறம் அந்த ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்த அந்த அப்ளிகேஷன் கூட உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு நீங்கள் வந்து 13/6 ஹார்ட் காப்பி அவங்களுக்கு போகணும். ஸோ ரெண்டுமே பண்ணணும், நீங்கள் சாஃப்ட் காப்பி ஆன்லைன்லேயும் ஃபில் பண்ணணும், ஆஃப்லைன்லேயும் அந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்பணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் சைன் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் ஒட்டுமோ அதெல்லாம் ஒட்டி உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு 16/16 ஹார்ட் காப்பி ஸ்பீட் போஸ்ட்லேயோ கொரியர்லேயே நீங்கள் அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அது ரிசீவ் ஆக இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக எந்த விதமான கம்யூனிகேஷனும் பண்ணக்கூடாதுன்றாங்க. அதேமாதிரி ஒரு நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து ஒரு 500 நீங்கள் பே பண்ணணும். யார் யாருக்கெல்லாம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அப்ளிகன்ஸ், ஒருவேளை ஐஐடியிலேயே இன்டர்னல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க, எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஸிஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. அது போக கவர்மெண்ட் கேட்டகரியில் உள்ள கவர்மெண்ட் எது எதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணுறோ அவங்களுக்கும் கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எக்ஸம்ஷன் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். அதேமாதிரி நீங்கள் அனுப்புகிற கவரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், இப்போ நம்ம சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் இருக்கும் இல்லைனா ஜூனியர் சிவில் இன்ஜினியர் இருக்கும். அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நெட்ஒர்க்கு சிஸ்டம் வெப் டெவலப்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மின் அதே மாதிரி இருக்குது. அவங்க வந்து அதுக்கு தகுந்தாப்பில் எழுதி ரெகுலர் போஸ்ட்டாக டெப்டேஷன் போஸ்ட்டான்றதும் மேக்ஸிமம் ரெகுலர் போஸ்ட் தான் வரும். ஸோ மேலே ரிஜிஸ்டர் அதெல்லாம் டெப்டேஷனில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே ஒரு தடவை செக் பண்ணிங்க. அதே மாதிரி கேண்டிடேட் வந்து ஒரு ஆக்டிவ் இமெயில் அட்ரஸ் வச்சுருக்கணும், 1 இயருக்கு அதை வச்சு தான் நாங்கள் வந்து எல்லாமே உங்களை கம்யூனிகேஷன் பண்ணுவோம், ஹார்ட் காப்பி எதுவும் அனுப்ப மாட்டோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனில் வந்து எல்லாம் கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுங்க, ஏன்னா அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் அதை வந்து உங்களை இன்டர்வியூக்கு குவாலிஃபை பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட்டை வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, எந்த ரீசனும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூ பண்ண பர்டிகுலர் போஸ்ட் வந்து சூட்டபுளாக இல்லை அப்படின்னா அதனுடைய லோயர் போஸ்ட்டில் கூட ஸ்பெஷலைசேஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே அது எல்லாத்தையும் பொறுத்து உங்களுடைய ஸ்டாண்டர்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டேட் ஸ்டார்ட்டும் சேலரியும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், மோர் தென் 1 போஸ்ட் அப்ளை பண்ணுறதா செப்பரேட் அப்ளிகேஷன் செப்பரேட் ஃபீஸ் கட்டணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து அதேமாதிரி உங்களுடைய பிஎஸ்சி அட்டானமஸ் பாடி உங்களுடைய பே ஸ்கேல் அந்த டிஃப்ரென்ஸ் எதாவது இருந்தால் அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கான ஈக்குவல் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஓசி த்ரூ உங்களுடைய ப்ராப்பர் சேனல் மூலமாக தான் நீங்கள் எங்களுக்கு அப்ளிகேஷன் போடணும், இன்டர்வியூக்கு வரதுக்கு முடியும் நீங்கள் சப்மிட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து கவர்மெண்ட் நாம்ஸ், இன்டர்னல் கேண்டிடேட்டாக தான் அதிகபட்ச வயசு 50ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் டேட் வந்து க்ளோசிங் டேட் அதாவது 3/6/2022 தான் வந்து எல்லாத்துக்குமே கட் ஆஃப் டேட், ஏஜாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கட் ஆஃப் டேட் வந்து அதான். இன்ஸ்டியூஷனுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது ஸ்க்ரீன் பண்ணி டெஸ்ட் பண்ணி அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஜென்ரல். அப்புறம் ரிலாக்ஸேஷன் எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து டைம் ஆஃப் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் இது பண்ணணும், அப்படி ஏதாவது இல்லை அப்படின்னா உங்களை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த ஜாபை வந்து நாங்கள் ஒரு ஜெண்டர் பேலன்ஸ்டு இதாக இருக்கிறதுனால விமன் கேண்டிடேட்டை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு உங்களோட இதில் இருக்குதுன்னா உங்களை வந்து எந்த விதமாக இதுவும் சொல்லி நாங்கள் ரிசர்வ் அதாவது எங்களுக்கு வந்து இதை வித்ட்ரா பண்ணுறதுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓல்டர் டேட் இந்த ரிஜிஸ்டார் பழசு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டார் ப்ரோக்ராமர் ஸ்போர்ட் ஆஃபீஸர்னு கொடுத்துருந்தோம். இப்போ புதுசில் வந்து அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டார் எஃப்என்டிஏ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் சப்போர்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்ன்ற நேமை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட் நாங்கள் ஏற்கனவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம்,
அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஒன் நான் டீச்சிங் 2022 இதில் வந்து 2020லேயே நாங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஒருவேளை அதில் யாராவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, பணம் கட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டேட்டை வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரில் அந்த இதில் நீங்கள் போட்டதை மென்ஷன் பண்ணி நீங்கள் அமிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், பட் இருந்தாலும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டெபுடேஷன் பேசிஸ்னால் 3 இயர்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச அப்பர் ஏஜ் லிமிட் டெபுடேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸைட் 56ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் செக்டர்ஸ் இதே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஏசிஆர் ஏபிஆர் வந்து கிளியரன்ஸ் விஜிலன்ஸ் கிளியரன்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணால் கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிக்கு நீங்கள் அனுப்பணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்பாயின்மெண்ட் டெபுடேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் பிரகாரம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜென்ரல். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் எடுத்து அதில் சைன் பண்ணி ஈச் பேஜ் ஒவ்வொரு பேஜும் சைன் பண்ணி உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் இது எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலவெண்ட் டெஸ்டிமோனியல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வச்சு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வச்சு நீங்கள் வந்து அதாவது இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்ளை செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி எங்களுக்கு அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரெக்ரூட் அட் IIT-B BVS.AC.inல நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எங்கே அனுப்பணும் ஹார்ட் காப்பின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட் அண்ட் ரிஜிஸ்டார் ரெக்ரூட்மெண்ட் ஐஐடி இன்ஸ்டிட் ஆஃப் டெக்னாலஜி புவனேஸ்வர் ஆர்குல் ஜந்தி கோதாரா ஒடிசா இதுக்கு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் வேகன்சி இருக்குது. சிவிலை பொறுத்த வரைக்கும் எக்ஸிகூட்டிவ் சிவில் இன்ஜினியர், ஜூனியர் சிவில் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா வேகன்சி இருக்குது. அடுத்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அடுத்த போஸ்ட் அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்கிறது. ஸோ இது வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் சூப்பரண்டென்ட் ஆஃபீஸர், ஜூனியர் லைப்ரரி இன்ஃபர்மேஷன், ஃபிசியோதெரபிஸ்ட், ஜூனியர் டெக்னீஷியன் சூப்பரண்ட், அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட் இதை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் ஜூனியர் லேப் டெக்னீஷியன்ஸ், மல்டி டாஸ்கிங்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஒர்க்கர்ஸ், ட்ரேட்னா எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர், பம்ப் ஆப்ரேட்டர், மெக்கானிக், கார்பெண்டர் இவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து 3-4 கேட்டிருக்காங்க. 3 அன்ரிசர்வ்டு, 1 வந்து ஓபிசி, அதுமாதிரி சூப்பரண்டிங் வந்து 1 எஸ்சி, 1 ஓபிசி, 1 இடபிள்யூஎஸ், 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எசென்ஷியல் என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்எஸ்சியில் 55 மார்க்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாலஜி, ஜியோ ஃபிசிக்ஸ், பயோ சயின்ஸ், 5 இயர்ஸ் லேர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் பிஇயில் படிச்சிருந்தீங்கன்னா பிஇயில் சிவிலோ, மெக்கானிக்கல், மெட்ராலஜிக்கல், மெட்டீரியல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் யார் வேணாலும் இந்த அஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு 2 வருஷம் வந்து உங்கள் லேர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட்லேயோ செமி கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் அட்டானமஸ் பாடியிலோ நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லைனா பேச்சுலர்ஸ் டிகிரி 10+2+3 பேட்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்ராலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஒரு 8 வருஷம் வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சூப்பரண்டன்ட், இதில் வந்து முழுக்க முழுக்க மாஸ்டர் டிகிரியை கேட்டிருக்காங்க. ஜூனியர் லைப்ரரி, அப்புறம் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தம். ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரண்டன்ட் திருப்பி கேட்டிருக்காங்க. இதுலேயுமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாலஜி படித்தவங்க 55%, பிஇ சிவில், மெக்கானிக்கல், மெட்ராலஜிக்கல், மெட்டீரியல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட், சென்ட்ரல் அட்டானமஸில் இருந்தால், அதிகபட்ச வயசு 35, சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,400 1,12,000. இதில் டிப்ளமோ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இதில் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், இது வந்து பேச்சுலர் டிகிரின்ற மாதிரி காமனாக கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்ட்டன்ட், அப்புறம் பேத்தாலஜிஸ்ட், ஜூனியர் டெக்னீஷியன். ஜூனியர் டெக்னீஷியனும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ ஃபீல்டு சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இவங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். பிஇஏ இருந்ததுன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். பிஇஏ இருந்ததுன்னா அந்த ஜூனியர் டெக்னீஷியனுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இது வந்து அதிகபட்ச வயசு 32, லெவல் 4 மேட்ரிக்ஸ், 20,500லேருந்து 81,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லேப் அசிஸ்டன்ட், இது வந்து ஃபிசிக்ஸ், ஜியாலஜி, சயின்ஸ் சம்மந்தமானவங்களுக்கு. மல்டி டாஸ்கிங் வந்து இது முழுக்க முழுக்க ட்ரேடு, அதாவது எலக்ட்ரிஷியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன்லேயே ஹெச்விஏசி பிளான்ட் மெக்கானிக், ப்ளம்பர், கார்பெண்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், இதுவும் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஆன்லைன் இது வந்து எப்போ முடியுதுன்னா July 4 ஹார்ட் காப்பி அனுப்பணும், சாஃப்ட் காப்பி 24/6 நீங்கள் அனுப்பணும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/6 லாஸ்ட் டேட்டு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24/6/22. ஸோ இது 2 அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயிலாக பார்த்துங்க. இதில் வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். அதிலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றது தான் மெயின். ஸோ அதேமாதிரி கொரியர் நீங்கள் அனுப்பணும். மீது எல்லா கண்டிஷனும் அதில் நம்ம பார்த்தது தான். 500 ஃபீஸ் பணம் கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவரில் வந்து நீங்கள் என்னன்றதை டீட்டெயிலாக எழுதணும். அப்ளிகேஷன் பே பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில்
அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதே கண்டிஷன்ஸ் தான். இதுலேயுமே வேணால் ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை நீங்கள் படிச்சிங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு டிபெண்டிங் அப்பான் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் ஹையர் ஸ்டார்ட் சேலரி வேணாலும் நாங்கள் அதை பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து மோர் தென் ஒன் போஸ்ட் அப்ளை பண்ணதுன்னா செப்பரேட் அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உங்கள் பியூசி அட்டானமஸ் பாடியாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் காப்பி நீங்கள் அனுப்பிட்டு உங்கள் த்ரூ ப்ராப்பர் சேனல்மா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அமைச்சு நீங்கள் இன்டர்வியூக்குள்ளே கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரகாரம் எல்லாமே குறிக்கல் டேட் வந்து க்ளோஸ் ஆஃப் அப்ளிகேஷன் 24/6 தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சூப்பரண்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி இருந்ததுன்னா என்னென்ன ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை, என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்ன்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு. அதில் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கிடையாது. மீதி எல்லாமே வந்து ரிசர்வேஷன் இது எல்லாமே என்னென்ன ப்ரொசீஜர்ன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதாக அவங்க கொடுத்துருக்கிறது டாக்குமெண்ட்ஸ், அதில் மாதிரி பிரிண்ட் அவுட் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் ஹெச் ஃபார் டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து கொடுக்கணும், அப்புறம் வந்து உங்களுடைய டெஸ்ட்மோனியல்ஸ் அதர் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும், உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் செல்ஃப் அட்டஸ்டட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கம்பெட்டன்ட் அத்தாரிட்டி வந்து வாங்கி கொடுக்கணும். இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அதே ரெக்ரூட்மெண்ட் மெயிலுக்கு நீங்கள் அமுச்சு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அனுப்ப வேண்டிய அட்ரஸும் சேம் அட்ரஸ் தான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும். இதான் அவங்க கொடுத்துருக்க ப்ரொசீஜர். ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது எப்படி நீங்கள் விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் வாங்கணும், அந்த சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபார்மேட் ஃபார் எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸோடைய ஃபார்மேட்ஸும் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு கீழே அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓபிசிக்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபார்மேட் ஃபார் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணலாம். இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த போஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட்டு, இது வந்து 3ஆம் தேதி, அதாவது இந்த வேக்கன்சி வந்து 3ஆம் தேதி முடியுது. ஸோ அப்ளை நவ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போவோம். ஸோ இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இப்போ எக்ஸிகூட்டிவ் சிவில் இன்ஜினியர் அப்படின்னா இதில் வந்து டைரக்டர் டெபுட்டேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் கியர் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, உங்களுடைய செக்யூரிட்டி குவஸ்டின், செக்யூரிட்டி ஆன்சரை கொடுத்துட்டு இந்த இது கொடுத்துருக்க கேப்சியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளிக் கியர் டு லாகின் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னா கிளிக் கியர் டு லாகின் இருக்கும், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் அதை லாகின் பண்ணுவீங்கன்னா அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் போடலாம். ஸோ இதே கேட்டகரி தான் உங்களுக்கு அடுத்த போஸ்ட்டுக்கும். ஸோ இதை பண்ணுவீங்க அடுத்த போஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் அப்ளை நவுன்றதை கொடுத்தீங்கன்னா அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும். ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் தான், பட் ஆனால் உங்களுக்கு ஒரு ரெகுலர் ஜாபு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்லேயே உங்களுக்கு வருது. ஸோ எந்த விதமான டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஃபீஸுமே பணம் கட்டுறதுமே பார்த்திங்கன்னா ஒரு 500 தான் கேட்டிருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா லெவல் 10 லெவல் 6 அந்த மாதிரி சேலரி. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்க ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ.